நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். அறிவியலும் ஆன்மீகமும் உலகை வித்தியாசமாக அனுபவிக்கின்றன. ஸ்ரீ பகவான். நான் கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த அனிதா என் எம். என்னுடைய சகோதரியும் அவரது கணவரும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றனர். சிறு வயதிலிருந்தே அவள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவள் கருத்தரிப்பதில் சிக்கல்கள் இருந்தது. அப்படியே கருத்தரித்தாலும் பிரசவ சமயத்தில் சிக்கல்கள் ஏற்படும். அவள் தாய்மையை அனுபவிப்பது குறித்து எங்களுக்கு இடைவிடாமல் கவலை இருந்தது. எனவே நாங்கள் 2020 நவராத்திரி ஹோமத்தில் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம். ஸ்ரீ பரம் ஜோதியின் அருள் பொழிந்து அவள் 2021 கருவுற்றாள். அடுத்தபடியாக குழந்தை மற்றும் அவளது ஆரோக்கியத்தை பேணுவது என்ற தடையை தாண்ட வேண்டும். மருத்துவர்கள் அவளது ஆரோக்கிய நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வந்தனர். கர்ப்பகாலத்தின் 34வது வாரத்தில் சிக்கல்கள் அதிகரித்தன. ஏனெனில் அவளது இரத்த அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ஒரு நாள் இரவு எனது மைத்துனர் என்னை தொலைபேசியில் அழைத்து அவளது இரத்த அழுத்தம் மிக ஏற்ற இறக்கமாக இருப்பதால் மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியில் எடுத்துவிட விளைகிறார்கள் என்று கூறினார். அப்படியென்றால் குழந்தை குறை மாதத்தில் பிரசவிக்க நேரிடும். இது எங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கியது. நான் நள்ளிரவில் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு 1008 முறை மூலமந்திரம் ஜெபித்தேன். ஆச்சரியகரமாக ஜெபித்து முடிந்தவுடன் மிக பிரசாந்தமாக உணர்ந்தேன். மேலும் அன்றிரவு ஆழ்ந்து உறங்கினேன். 4 மணி நேரம் கழித்து என் மைத்துனர் என்னை அழைத்து மனதிற்கினிய ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் மேலும் தாயும் சேயும் நலமாக இருப்பதாகவும் கூறினார். 15 நாட்களுக்கு அக்குழந்தையின் ஆரோக்கியத்தினை கண்காணிப்பதற்காக இன்குபேட்டரில் வைக்கப்பட்டு உடல்நிலை மற்றும் நல்வாழ்வை கண்காணித்தனர். இதைத் தொடர்ந்து மற்றொரு பிரமிக்க வைக்கும் அற்புதம் என்னவென்றால் என் சகோதரி மயக்க மருந்து காரணமாக மரணத்தை நெருங்கினார். பிரசவத்திற்கு பிறகு மிகவும் தாங்க முடியாத உடல் வேதனையை அனுபவித்தாள். கடைசி முயற்சியாக அவள் படுக்கையில் தனியாக இருந்தபோது ஸ்ரீ பரம் ஜோதியை நினைத்து அவளை இந்த அவல நிலையிலிருந்து மீட்டெடுத்து தன் குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். 20 நிமிடங்களுக்குள் அவள் இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இல்லையெனில் தொடர்ந்த வேதனை ஏற்படுத்தி இருக்கும். எங்கள் அன்புக்குரிய ஸ்ரீ பரம் ஜோதிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். என் தனிப்பட்ட அனுபவம் என்னவென்றால் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் நம் குறைகளை கேட்க ஒரு நண்பர் தேவை என்றும் நாம் நினைக்கும் போது நாம் நம் பகவான் ஸ்ரீ பரம் ஜோதியுடன் பேச வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம் பேச்சை கேட்டு நம்மை முழுமையாக காப்பாற்றுகிறார்கள். இதுதான் உண்மை. எனது சகோதரி, மைத்துனர் மற்றும் அவர்களது மகன் ஸ்ரீ பரம் ஜோதியின் ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக வாழ்கிறார்கள். எங்கள் பிரிய பரம் ஜோதிக்கு கோடானு கோடி நன்றிகள்.